السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய என்ற ஒரு தகவல் என்ற குழுமத்தில் இணைந்திருக்கும் ஆலிம்களே, நல்லோர்களே, ஆன்றோர்களே, தினந்தோறும் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நல்லோர்களது வாழ்வு வழிமுறைகளிலிருந்தும் நல்ல பல தகவல்கள் உங்களது சிந்தனைக்கு விருந்தாக, இதய சுத்திக்கு மருந்தாக, உங்களது துஆவை நாடி அல்லாவின் பொருத்தம் பெற, நபிகளாரின் ஷஃபாஅத்தை பெற விரும்பி நான் இங்கு பதிவிடுகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, தொழுகை நேரங்களில் செல்போன்கள் ஒலிப்பது என்பது இன்று சர்வசாதாரணமாகி போனது. எவ்வளவுதான் இமாம் பெருந்தகை அவர்களும் தொழுகைக்கு முன்னதாக இக்காமத்தை முடித்தவுடன் உங்களது செல்போன்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்தாலும், அதை பல நபர்கள் கேட்க மறுக்கிறார்களா, அல்லது கேட்டும் கேட்காதது போன்று விட்டுவிடுகிறார்களா, அல்லது ஏதோ சொல்லுகிறார் என்ற எண்ணத்தில் இருந்து விடுகிறார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் இப்பொழுதுள்ள பல்வேறு விதமான பல பள்ளிவாசல்களிலும் இது அறிவிப்பு செய்யப்படுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஒரு அறிவிப்பை நாம் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது மக்களிடத்தில் ஒரு பொதுபோக்குத்தனம் ஏற்பட்டு விடுகிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஒன்றை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தால் அதன் மீது உள்ள மகத்துவம் போய்விடும் இல்லையா? மக்கா மதீனாவில் வாழுகிற அந்த இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹரத்திற்கு அவர்கள் வருவது செல்வது, மதீனாவில் உள்ள அந்த ஹரம் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு அவர்கள் அங்கு வருவது செல்வது என்பது அவர்களை பொறுத்தவரைக்கும் சர்வசாதாரணமாக ஆகி போனது. ஆனால் நாம் இங்கு ஆயுளில் ஒரு முறையோ அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதோ பெரும் தொகைகளை செலவு செய்துவிட்டு இங்கிருந்து அங்கு சென்று வரும்பொழுது அதனுடைய கண்ணியத்தை, அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய உயர்வை, அதனுடைய மகோன்னதத்துவத்தை புரிந்து நாம் அங்கு நடந்து கொள்ளுகிறோம், உச்சக்கட்ட பேணுதலாக நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் அங்கிருக்கக்கூடிய அரபுகள் சர்வ சதா காலமும் புனித தலங்களை கண்டுகொண்டே இருப்பதால், அங்குதான் அவர்கள் ஐங்கால தொழுகையும் தொழுகிறார்கள் என்பதால் அவர்களுக்கு அதனுடைய மகத்துவம் புரியவில்லையோ என்று நம்மால் என்ன தோணுகிறது அங்குள்ள சில மக்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது. சர்வசாதாரணமாக அவர்கள் ஹரமுக்குள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் காணுகிறோம். ஹைர் ஆக, அதாவது அவர்கள் அதிகமாக அங்கு செல்வதாலும் அதிகமாக அதை பார்ப்பதாலும் அவர்களது ஊரில் தானே இருக்கிறது என்ற ஒரு மெத்தன போக்கினாலும் அவர்களுக்கு அது போன்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போலதான் நான் சொல்ல வருவது, தொழுகையில் செல்போன்களை ஆஃப் செய்து விடுங்கள் என்று இமாம் பெருந்தகை அவர்கள் சொன்னாலும் அது அடிக்கடி சொல்றதுனால மக்களுக்கு ஒரு பொதுபோக்குத்தனம் ஏற்பட்டு விட்டதோ என்று என்ன தோணுகிறது? கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, தொழுகையில செல்போனை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றது மஸ்ஜிதுனுடைய இமாமாக இருந்தாலும் இது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களது வரிசைகளை சீராக்கிக் கொள்ளுங்கள், நேராக்கிக் கொள்ளுங்கள், அருகாமையில் இருப்பவரோடு வரிசைகளை சரி செய்வதற்கு அவரோடு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற வாசகங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் சொல்லுவார்கள் என்று வருகிறது. அதே போல சிலவல நேரங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முசல்லாவிலிருந்து சற்று நடந்து வந்து தொழுகையினுடைய வரிசைகளை சஹாபாக்களினுடைய தோள்களை தொட்டு தடவியவர்களாக சரி செய்வார்கள் என்றெல்லாம் வருகிறது. ஹேராக, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வக்திலும் இதை செய்யறாங்க, ஒவ்வொரு வக்திலும் சொல்றாங்க. அதனால இங்க நாம என்ன கவனத்துல கொள்ளணும் அப்படின்னா, தொழுகையில நிற்கும் பொழுது அங்கு ஒரு அறிவிப்பு செய்யப்படுவது என்பது அதை பேணுதலாக, அதை உச்சகட்டமான ஒரு பரந்த எண்ணத்தோடு, அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்யணும், நாம் அதை செவி மடுக்க வேண்டும். உலகத்தில் நடக்கக்கூடிய இன்னவிற விஷயங்களை போல, ஆமா இது வேற வேலை இல்லை, இதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இதே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இது நாம பார்த்ததுதானே, இது நாம கேட்டதானே அப்படிங்கிற மெத்தன போக்கில் இருக்க முடியாது. ஒவ்வொரு நேரமும் சொல்றதுனால நாம் நம்முடைய உள்ளத்திலே பேணுதல் வர வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் சொல்லணும்னு சொல்லி சல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. அதனால உலகத்தில் உள்ள மற்ற விஷயங்களை நாம் அடிக்கடி கேட்பது, அடிக்கடி பார்ப்பது, அதில் ஏற்படுகிற மெத்தன போக்கை இங்கு தொழுகைக்குள் தொழுகையில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியாது.
அதனால தொழுகையில வந்து நின்ன பிறகு இமாம் சாப் அவர்கள் வரிசையை சரி பண்ணுங்கன்னு சொல்றதும், அதே போல செல்போன்களை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றதும், இதை சொன்ன உடனே கேட்ட உடனே நம்ம மனசுல என்ன வரணும், அதை சரி செய்யணும், அந்த ஒரு எண்ணம் வரணும். ஏன்னா நம்ம தொழுகையில நிக்க போறோம், அல்லாவை சந்திக்க போறோம், அல்லாவை சந்திக்கக்கூடிய நேரத்துல நாம ஒவ்வொரு நேரமும் பேணுதலாக ஒழுக்கமாக இருக்கணும். அந்த எண்ணம் வரணும் கல்புக்குள்ள அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே. அது இல்லாம ஆமா நாம தான் டெய்லி வரோம், இவர் ஓயாம சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற எண்ணம் வர முடியாது. துனியாவில் உள்ள மற்ற விஷயங்களோடு இதை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் ஒவ்வொரு வக்தில என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுகையினுடைய சஃபர்களை சரி பண்ணுங்க என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் என்றைக்குமே இப்படி நினைத்ததில்லை, ஆமா இதுதான் நாம தொழுக தெரியாதா, வரிசையில வந்து நிக்கிறோமே, இதையும் அவங்க சொல்லணும், இதையும் ரசூல்லா ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கல. ஏன் அது சொல்லப்படணும்? ஏனென்றால் நாம் அல்லாவை சந்திக்கவிருக்கிறோம் தொழுகையின் மூலமாக, அல்லாவோடு சம்பாஷணை செய்ய போறோம். அதனால அந்த ஒழுங்குகள் அவசியம், ஒழுக்கங்கள் அவசியம், பேணுதல் அவசியம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இன்றைக்கு தக்பீர் கட்டி நின்ன உடனே செல்போன் அடிக்குது. என்ன 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 எப்படி அடிக்குது? சினிமா சஃபில வந்து நின்ன உடனே செல்போன் அடிக்குது. என்ன அடிக்குது? சினிமா பாடல்களை வைத்திருக்கிறார்கள், சினிமாவில் வரக்கூடிய அசிங்கமான இசைகளை வைத்திருக்கிறார்கள், காம சிந்தனையை தூண்டுகிற சில வார்த்தைகளை செல்போன் ரிங்டோனாக வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாவினுடைய இறை இல்லத்திலே அதுவும் தொழுகையில் இருக்கும் பொழுது இதுபோன்ற செல்போனின் மூலமாக வருகிற அவலங்கள், இது எவ்வளவு பெரிய கைசேதம். இன்னும் சில பேர் என்னன்னு சொன்னாக்க செல்போன் ஆஃப் பண்றதில்ல, அப்படியே தொழுகையில வந்து நின்றுவாங்க. என்ன ஒண்ணு, அது நல்ல சினிமா பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும், இவர் பாட்டு தொழுகிட்டே இருப்பார். ஏன்னா அவரை பயபக்தியா தொழுகிறாராம். இப்போ நீ பயபக்தியா தொழுகிற அப்படிங்கிறது மட்டுமல்ல, இன்னொன்னு என்னன்னு சொன்னா, அந்த செல்போன் பாட்டு இசையினால மற்றவங்க தொழுகை கெட்டு போகுது, மற்றவங்க தொழுகை பாழா போகுது. அதனால என்ன செய்யணும்? அதை எடுத்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணா தொழுகையில் நினைக்கிறேனே, தொழுகையில் நினைக்கிறேனே அப்படிங்கிற உணர்வோட இவர் செயல்பட முடியாது. இவரும் நிம்மதியா தொழுகல, அங்க இவரும் நிம்மதியாக தொழல, அதே போல பிறரையும் நிம்மதியாக தொழ விடவில்லை இந்த செல்போனில் இருந்து வருகிற அந்த சப்தம். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை, உதவியினுடைய ஃபர்துகள் நாலு அப்படின்னா இப்ப நாம அஞ்சாக வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? உதவுடைய ஃபர்து நாலு: முகம் கழுவுவது, ரெண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை முழங்கை வரை கழுவுவது, தலைக்கு மசூறு செய்வது, கால்களை கழுவுறது, இல்லையா? இதோடு அஞ்சாவதாக சேர்த்து செல்போன் ஆஃப் செய்யறதையும் வச்சுக்கணும். இன்னைக்கு அதை செல்போன் ஆஃப் பண்றது அப்படிங்கறத கவனிக்கிறதே கிடையாது. அதே நேரத்துல அப்படியே செல்போன் அடிச்சிட்டா கூட நம்ம ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருவோம், சாரி அப்படின்னு போயிட்டே இருப்பார். என்னது சாரி? அல்லாவினுடைய வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அதை ஆஃப் பண்ணணுங்கிற உள்ளுணர்வு வரணும். இல்லைன்னு சொன்னா இமாம் சாப் அவர்கள் தொழுகையில சொல்றாங்க, தொழுகைக்கு முன்னதாக அசுச் ஆஃப் பண்ண, அப்பவாவது எடுத்ததை பார்க்கணும். நம்ம ரெண்டையுமே கண்டுக்கிறது இல்லை. காரணம் என்ன? பள்ளிவாசல் என்ற மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அகற்றப்பட்டு விட்டதோ என்று எண்ண தோணுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, இந்த செல்போன் பயன்படுத்துங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பள்ளிவாசலுக்குள்ள வரும்பொழுது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் சைலண்ட்லயாவது போட்டுவாங்க. இன்னைக்கு சைலண்ட்ல போடுறேன் அப்படிங்கிற பேர்ல வைப்ரேட்ல போட்டு வர்றாங்க. வைப்ரேட்ல போட்டு வந்து இவர் முன்னால முசல்லால வச்சு தொழுதா கூட என்ன ஆகுதுன்னா அது குர்ரு குர்ருன்னு இறையுது. இவர் தொழுதுகிட்டு இருக்கிறவருக்கு பார்வை அந்த பக்கம் போகும், யாருன்னு பார்க்கலாமே அப்படின்னு பார்வை அங்க போகுது. அப்படி சரிஞ்சு பாக்குறாரு, இந்த பக்கம் சரிஞ்சு பாக்குறாரு, அவரு தொழுகிறாரா தொழுகலையா அப்படிங்கறது தெரியல. அதனால வைப்ரேட்லயும் போடாதீங்க, ஒட்டு மொத்தமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க, சுவிட்ச் ஆஃப் செய்து விடுங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நாம் தொழும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே இறை அச்ச உணர்வோடு நாம் தொழ வேண்டும், தயபக்தியோடு தொழ வேண்டும். கூமோல் இல்லாஹி கானித்தீன், அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாவுக்கு பயந்து உள்ளச்சத்தோடு நின்று தொழுங்கள் என்று சொல்லுவான். அதே போல இன்னொரு ஆயத்துல சொல்லும் பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் மிகுந்த உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அத்தகைய உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.